ரிக் வேதம் சூக்தம் 22 ரிஷி மேதாதிதி கான்வன். காலையில் தங்கள் தேரை இணைக்கும் இரு அஸ்வினிகளை எழுப்புங்கள். அவர்கள் இந்த சோமரசத்தை பருக வருவார்களாக. நாங்கள் தேவர்களும் உத்தம பாகர்களும் உயர்ந்த தேரில் செல்பவர்களும் ஜோதி பற்றுபவர்களுமான இரு அஸ்வினிகளை அழைக்கின்றோம். அஸ்வினிகளே, உங்கள் தசையிலே தேன் சொட்டுகிறது, அது சத்திய நாதத்தை எழுப்புகிறது. அதனால் யக்ஞத்தை ஊக்கப்படுத்துங்கள். அங்கு தேரிலே செல்லும் உங்களுக்கு சோமம் அளிப்பவனுடைய இடம் தூரமாகாது. நான் பாலனத்துக்காக தங்க கைகள் உள்ள சவிதாவை அழைக்கின்றேன். அவன் வழிபடுபவர்களின் இடத்தை நிலைப்படுத்துவான். ஜலங்களின் மகனான சவிதாவை எங்களுடைய பாலனத்துக்காக போற்றவும் நாங்கள் அவனுடைய விரதங்களை விரும்புகின்றோம். நாங்கள் வசுவின் பலவித செல்வத்தை விபாகம் செய்பவனும் மனிதர்களை ஒளிப்படுத்துபவனுமான சவிதாவை அழைக்கின்றோம். நண்பர்களே, உட்காருங்கள். சவிதா நம்மால் போற்றப்பட வேண்டும், ஏனெனில் அவன் செல்வங்களை தருபவனாகின்றான். அக்னியே, நீ வஸ்டாவையும் தேவர்களின் பிரியமான மனைவிகளையும் சோமரசத்தை பருக அழைத்து வா. இளைஞன் அக்னியே, நீ தேவர்களின் மனைவிகளையும் ஹோதாவின் பத்னியையும் பாரதியையும் வருத்ரியையும் திஷனையையும் இங்கு எங்களுடைய பாலனத்துக்காக அழைத்து வா. மனிதர்களை பாலிப்பவர்களும் பின்னப்படாத சிறகுகள் இருப்பவர்களுமான தேவியர்கள் மகத்தான சுகத்தோடும் காப்போடும் எங்களை பாலிப்பார்களாக. நான் இங்கு இந்திராணியையும் வர்ணானியையும் ஆகனேயையும் எங்களுடைய ஸ்வஸ்திக்காக சோமபானத்துக்கு அழைக்கின்றேன். மகான்களான ஜோதியும் புவியும் தங்கள் ரசங்களான பனி துளிகளால் இந்த யக்ஞத்தை இதப்படுத்துவார்களாக. எங்களை புட்டியால் பூர்த்தி செய்வார்களாக. அறிஞர்கள் தங்கள் செயலால் கந்தர்வனின் நிலையான நிலையத்தில் இருக்கும் ஜோதி புவிகளின் நெய் போல் உள்ள ஜலங்களை துவைக்கிறார்கள். புவியே, நீ எங்களுக்கு விரைந்து பரவவும் முட்களின்றி விளங்கவும் எங்களுக்கு நிலையான இடமாகவும் எங்களுக்கு மகத்தான சுகத்தை அளிக்கவும். தேவர்கள் புவியின் எந்த இடத்தில் இருந்து விஷ்ணு சந்தங்களோடு கடந்து செல்ல பரந்த அடியை வைத்தானோ அந்த இடத்திலிருந்து எங்களை பாலிப்பார்களாக. விஷ்ணு இவ்வுலகத்தை கடந்தான். அவன் மும்முறை தன் பாதத்தை வைத்தான். அவன் பாத புழுதியிலே பிரபஞ்சமெல்லாம் திரட்டப்பட்டது. தாரகனும் தடைப்படாதவனுமான விஷ்ணு 3 அடிகளை வைத்தான். அதனால் அவன் தர்மங்களை தாங்கினான். விஷ்ணுவின் செயல்களை காண்மின் அவற்றால் வழிபடுபவன் விரதங்களை நிறைவேற்றுகிறான். விஷ்ணு இந்திரனுடைய போற்ற தகுந்த நண்பனாய் இருக்கின்றான். அறிஞர்கள் விஷ்ணுவின் அந்த பரமபதத்தை வானை காண்பது போல எப்பொழுதும் காண்கிறார்கள். விழித்திருப்பவர்களும் வலுத்திருப்பவர்களுமான விப்ரர்கள் விஷ்ணுவின் அந்த பரமபதத்தை நன்றாய் ஒளிப்படுத்துகிறார்கள்.